வணக்கம் நேயர்களே, இன்று அடுத்ததாக ஒரு தலைப்பு வந்து குரு சுக்கிரன் நினைவு. இந்த குரு சுக்கிரன் நினைவு வந்து இரண்டு எதிரி கிரகங்கள் இணைந்தால், அதாவது ரெண்டு நண்பர்கள் இணைகிறப்ப வந்து நல்லது நடந்துகிட்டு இருக்கும், ரெண்டு எதிரிகள் இணைந்தால் என்ன பண்ணுவாங்க, அரசியல் களத்தில் இருக்கிற மாதிரி அன்னைக்கு தேதிக்கு இணைஞ்சிக்கிட்டு என்னென்ன இவன் அவன் காலை வர்றது, இவன் இவன் காலை வர்றது, இதுதான் கான்செப்டே. இப்போ குரு வந்து ஒரு அணி, சுக்கிரன் வந்து ஒரு அணி. இந்த குரு அணியில் யார் யார் இருக்கிறாங்கன்னா, சூரியன், செவ்வாய், குரு, சந்திரன், ராகு, இது வந்து ஒரு அணியாக இருக்கும். இங்கிட்டு சுக்கிரன் அணியில் வந்து சுக்கிரன், புதன், சனி, கேது, இங்கிட்டு ஒரு அணியாக இருக்கும். இங்கிட்டு நாலு கிரகங்கள், அங்கிட்டு ஐந்து கிரகங்கள், இவங்களுக்குள்ள ஒரு இணைவு ஏற்பட்டால் நல்ல இணைவாக இருக்கும். அதாவது சுக்கிரன் அணிகளுக்குள்ள, அதே மாதிரி குரு அணிகளுக்குள்ள ஒரு இணைவு ஏற்பட்டால் அது ஒரு நல்ல இடம். இந்த குரு அணியிலிருந்து ஒரு கிரகமும் சுக்கிரன் அணியிலிருந்து ஒரு கிரகமும், அதாவது இங்கிட்டு குரு இங்கிட்டு சுக்கிரன், ஸோ இரண்டுமே, இது தேவ குருன்னு சொல்லுவோம், இது அசுர குருன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே அந்த அணிக்கு அவர் தலைவர், இந்த அணிக்கு இந்த இது தலைவர். இவங்க ரெண்டு பேருமே சேர்றப்ப ரெண்டு பேர் கெட்டது, ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன நல்லதாக நடக்கும், உறுதியாக நடக்காது, அதே மாதிரி தான். ஸோ அவன் வந்து இவன் காலை வர்றதுக்கு பார்ப்பான், இவன் அவன் காலை வர்றதுக்கு பார்ப்பான். இந்த இணைவு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒன்று ஏழாம் பார்வையாக இரண்டு பேருக்குமே குருவும் சுக்கிரனும் ஏழாம் பார்வையாக இருந்தாலுமே இதுதான் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜாதகங்களுக்கு என்ன பலன்கள், ஃபர்ஸ்டில் இந்த வீடியோவை லைக் பண்ணுறவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தான் என்னுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சொல்லுங்கள். என்ன இப்போ டாபிக்கில் போவோம். ஸோ இந்த குருவும் சுக்கிரனும் இரண்டு பேருமே இணைகிறாங்க, இணைகள் வந்து ஒரு 15 டிகிரிக்குள்ளே இணைகிறது, இல்லாவிட்டால் பார்வை இரண்டு பேர்களுமே ஏழாம் பார்வையாக வெவ்வேறு இடங்கள்ல இருந்து ஆப்போசிட்டாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, குருவுடைய காரகத்துவங்கள் என்னது, குழந்தை, பொன், பொருள், இதெல்லாமே. சுக்கிரனுடைய காரகத்தன்மை என்னது, மனைவி, விந்துத்தன்மை, இந்த மாதிரி. ஸோ ஆடம்பர வாழ்க்கைகள், வீடு, காரு, பங்களா, இந்த மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறப்ப இதில் யார் பலம் பொருந்தியவர்கள், அந்த பலத்தை பொருத்தி அடுத்தவங்களுடைய கெடுத்துருவோம், இதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு இணைவில் வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்க பொறுக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான இடம். அதாவது இப்போ என் வீட்டில் வந்து நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஏன்னா எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. பொது இடத்துல வந்து சண்டை போடுறப்ப அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எந்த வீட்டிலேருந்து சண்டை போடுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, யார் பலம் புரிந்தியவர்கள், இதுதான் அங்கே உள்ள கான்செப்டாகவே இருக்கும். ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவில் ஏழாம் வீட்டில் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏழாம் இடம் இணங்கிறது வந்து குரு ஏழில் இருந்தாலும் நாசம், சுக்கிரன் ஏழாக இருந்தாலும் நாசம். இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஏழாம் வீட்டில் போய் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனைவி வெளியில் பிரச்சனைகள் தான், குடும்பத்தில் நன்மைகள் இருப்பது மிகவும் கம்மி தான். இங்கே வந்து இப்போ அது ஏழாம் வீடு வந்து குரு ஆட்சியாக இருக்குதோ இல்லாட்டி உச்சமாக இருக்கிறதோ என்று வச்சுன்னா, குரு ஆட்சி உச்சம்ங்கிறப்ப சுக்கிரனுடைய பாவத்துடைய காரகத்துவங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டுரும். அதாவது மனைவி திருமணம் தாமதப்படலாம், இல்லாட்டி மனைவி இவங்க சொல்படி கேட்காமல் இருக்கலாம், இல்லாட்டி மனைவிக்கு இவங்களுக்கு ஆகாமல் இருக்கலாம், படுக்கை சுகமே கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு வந்து எந்த இடம் என்ன மாதிரி, அதுதான் உங்களது லக்னத்திலே இணைவு சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு சுக்கிரனும் லக்னத்தில் சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுடைய மென்டல்லி அவங்களுக்கு வந்து மனைவியால் பிரச்சனை, இல்லாட்டி குழந்தைகளால் பிரச்சனை, ஏதாவது ஒன்று, எது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, குரு வீக்காக இருக்குது, சுக்கிரன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா குருவுடைய காரகத்துவங்கள் குழந்தைகள்னால அவங்களுக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்தில் இணைவோ அந்த இடத்திற்குண்டான
பிரச்சனைகளிலும் யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்க வந்து அடுத்தவங்களை காலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் சுக்கரனுடைய காரகத்தவங்களை காலி பண்ணிக்கிட்டு இருக்கும், சுக்கரன் காரகம் இருந்தாலும் குருவுடைய காரகத்தவங்களை காலி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ இது இருக்கிற இடத்தை பொறுத்து, அண்ட் பாவத்துவத்தை பொறுத்து, சுபத்துவம் ஆகியிருந்தால் எது சுபமோ, ஒரு கொஞ்சம் சுபராக இருந்தால் இதனுடைய மட்டுப்பட்டு விட்டுரும், இந்த எஃபெக்ட் எல்லாம் கொஞ்சம் மட்டுப்பட்டுருக்கும். இல்லாட்டி அவங்க வாழ்நாள் பொழுது, நானும் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்குறேன், ஏழில் குரு சுக்கரன் நினைவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளாக இருக்கும். ஐந்தில் குரு சுக்கரன் நினைவுகளாக இருக்கும் அவங்களுக்கு, நான் குழந்தைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, என்ன எதில் பிரச்சனை, அவங்க வீடு சேர்ந்த வீட்டில் சேர்ந்துருக்கிறானோ யாருடைய அங்கே பலம் ஜாஸ்தியோ அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்து அவங்க வெளியே வரணும்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களாவே மாறிக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த குரு சுக்கர நினைவு இருக்குன்னா டோட்டலாகவே இப்போ ஏழில் இருக்குதுன்னு சொன்னோம்னா நம்மளாவே ஓகே, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ மனைவி சொல்கிறத நம்ம மனைவி சொல்லியே மந்திரம்னு சொல்லிட்டு போயிட்டு, அப்படி போனாலுமே அவங்க வில்லங்கத்தை விலக்கி இழுத்து தெருவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த அவாய்ட் பண்ணணும்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை வேறு மாதிரி கொண்டு போய்கிட்டு செஞ்சுட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம். இல்லாவிடில் எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம அந்த பிரச்சனைகளே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும்னா இந்த ஜோசியம்ங்கிறதே நமக்கு எப்படி இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்வது தான். எது ஸ்ட்ராங் எது வீக் நம்மளுடைய கட்டத்தில் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த விதி மதி கதி, மதியால் நம்ம விளலாம், அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ குரு சுக்கரன் நினைவு உங்களுக்கு இருக்குதா, ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உறுதியாக நான் டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு பதில் போடுறேன். கீழே கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.